ஹாய் ஹலோ நாடி வியூவர்ஸ், நான் உங்கள் ஹனா அகிலா. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் தான் வந்திருக்கேன். ஆமாம், ஃபுட் ரிவ்யூங்க. ரீசெண்டாக ஓப்பன் பண்ண காபி அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். நான் அந்த ரிவ்யூ சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கேன் அதை பற்றி. ஸோ ஆசையாக இருந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ லேட் பண்ணாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காஃபியும் ஃபில்டர் டீயும் வந்தாச்சு. நான் ஒரு காஃபி பைத்தியம், எனக்கு நான் ரொம்பவே ஒரு காஃபி பைத்தியம், ஃபில்டர் காஃபி வேறு. ஸோ இது ரொம்ப எனக்கு தெரியலை, ரொம்ப ரேராக கிடைக்கிற ஒரு விஷயந்தான். கிளம்பில் டேஸ்ட்டே நல்லா இருக்குது. ஐ திங்க் இதில் ஆற்றி குடிக்கணும், நமக்கு ஆற்ற வராது. பார்ப்போம், நல்ல வாசம். ஓகே, இப்போ நான் ஃபில்டர் காஃபியை குடிக்கலான் இருக்கேன். ஸோ எதில் குடிப்பாங்கன்னு தெரியல, நான் இதில் குடிக்கிறேன். நல்லா இருக்கு, நிஜமாவே சூப்பராக இருக்கு. ஓகே, அடுத்தது ஃபில்டர் டீ ட்ரை பண்ணுவோம். ஆனால் எனக்கு இதை விட மனசு இல்லை, இன்னொரு தடவை குடிச்சுக்கிறேன். சட்ட படிக்க இருக்கு, செம்மையாக இருக்கு. ஐயோ, அடுத்தது வந்து ஃபில்டர் டீ. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளாஸ் நல்லா இருக்கு. ஓகே, டீயும் நல்லா இருக்கு, ரெண்டுமே நல்லா இருக்கு. இது மெயினாக உங்களோட சிக்னேச்சர் டிஷ், ரெண்டுமே காஃபி டீ தான். ஸோ நல்லா இருக்குங்க, ரெண்டுமே நல்லா இருக்கு. ஓகே, ஆர்டர் பண்ண ரெண்டுமே வந்தாச்சு. ரெண்டுமே இப்போ நான் டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் சாப்பிட போகிற வந்து டபுள் சீஸ் பான், டபுள் சீஸ் பான் தான். ஸோ நல்லாயிருக்கு. பானை வந்து டோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து சீஸும் எக்கும் போட்டிருக்காங்க. எக் வந்து தாராளம் நிறையவே போட்டிருக்காங்க. ஸோ அது கூட நம்ம அந்த எக்கில் வெங்காயம், கொச்சிக்காய், தக்காளி மாதிரியான இதை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மொறு மொறுன்னு நல்லாயிருக்கு கிடைக்கும் போது. ஓகே, அடுத்தது வந்து சிக்கன் ட்ரை பண்ணலாம். இன்னொரு பைட். இது சிக்கன் சீஸ் நல்லாயிருக்கு, அதுவும் அதே தான். எங்களோட இதில் பிரெட் தான் ஹைலைட். ரெண்டுமே டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அந்த சீஸ் அதுக்கெல்லாம் வச்சு தான் டோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மேலே நல்லாயிருக்கு, கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் காய்ஸ். நம்ம நார்மலாக வந்து மற்ற பான் சாப்பிடும்போது ஒரு மாதிரி சாஃப்டாக அப்படி இருக்கும். சீஸ் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறனா நல்லாயிருக்கும். ஸோ இது எப்போது சொல்லணும்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஹலால் ஃபுட்ஸ். ஸோ பயப்படாமல் தாராளமாக முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் அதை சாப்பிட்லாம். அண்ட் அவங்கள்ட்ட காஃபி மாதிரி இந்த மாதிரி பான் ஐட்டம்ஸ் நிறையவே இருக்குது. சிக்னேச்சர் ஃபுட்ஸ் நிறைய இருக்குது. நாங்கள் இந்த ரெண்டை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேலும் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ரீசெண்டாக இது ஓப்பன் பண்ண ஒரு காபி என்னன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஒரு ஷாப் தான். ஸோ நாங்கள் இருக்கிற ஃப்ளோ வந்து செகண்ட் ஃப்ளோ. இதில் வந்து கீழே வந்து பீச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, மேலே வந்து இது ஃபாரஸ்ட், செகண்ட் வந்து ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு தான் இந்த செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கால வந்து பூல் இருக்குது. ஸோ பூலுக்கு நீங்கள் வந்து அடிஷ்னலாக பே பண்ணி அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோட ஒரு ஃப்ரீ டைமில் ஜஸ்ட் ஃபன் பண்ணணும், ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ரொம்பவே இந்த பிளேஸ் வந்து சூட்டபிளாக இருக்கும். அண்ட் அந்த இவங்க கொடுத்துருக்க அந்த டிசைன்ஸ் அந்த இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அங்கால பார்த்திங்கன்னா பீச் வியூ இருக்குது. ஸோ உங்களுக்கு நைட் டைம்லலாம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த லைட்ஸுக்கும் அந்த பீச்சுக்கும் அதாவது ஈவினிங் டைம்ஸ்லலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா நாடியை வந்து நாடியோட இணைஞ்சிருங்க. நாடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ யா கைஸ், உங்களோட ஏதாவது ஒப்பீனியன் இல்லாட்டி வேறு ஏதாவது நாங்கள் ரெஸ்டோரண்ட்டோ சம்திங் கஃபே அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது சம்மந்தம் உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூ அப்படி இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக ரிவ்யூ தரதுக்கு தயாராக இருக்கோம். பாய், நான் இதை சாப்பிட்டுறேன்.